அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக உள்ளது. தற்போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து அங்கு பணிகள் தொடங்கியது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 3 அடுக்குகளாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. நாகரா கட்டிடக்கலை பாணியுடன் நுட்பமாக செதுக்கப்பட்ட சிற்பங்களுடன் கூடிய தூண்களுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. தற்போது கோவிலில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ளன. இதனை அடுத்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட 3000 அதிகமான விவிஐபிக்கள் பங்கேற்க உள்ளனர். கோவில் கும்பாபிஷேகத்துக்கான சிறப்பு பூஜைகள் தொடங்கி நடந்து வருகின்றன. இந்நிலையில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இருக்கும் பிரதமர் மோடி அதற்காக 11 விரதம் இருந்து வருகிறார். விரத காலத்தில் பிரதமர் மோடி எந்த வகையான உணவு எடுத்துக்கொள்கிறார், எப்படி தூங்குகிறார் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மோடி, நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி கடவுளை வழிபடுவதற்கு நமக்குள் தெய்வீக உணர்வை எழுப்ப வேண்டும். ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு முன்பு பின்பற்ற வேண்டிய உறுதிமொழிகள் மற்றும் விதிகளை வேதங்கள் எடுத்துரைக்கின்றன. அதன்படி 11 விரதத்தை தொடங்கியிருக்கிறேன் என தெரிவித்துள்ள மோடி, கும்பாபிஷேகத்துக்கு முந்தைய 3 தனது விரதத்தை தீவிரப்படுத்த போவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த 3 சொகுசு படுக்கையில் தூங்காமல் மரக்கட்டிலில் போர்வை விரித்து தூங்க உள்ளார். அது மட்டுமன்றி அந்த 3 பழங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த நாட்களில் சில முக்கிய மந்திரங்களையும் உச்சரிக்க உள்ளார். ராமர் மீதான பிரதமர் மோடியின் இந்த தீவிர பக்தி ராம பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. பிரதமர் மோடியை அவர்கள் ராமரின் மறு உருவமாகவே கருதி அவரை பார்க்கும் போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷம் எழுப்பி வருகின்றனர். खेलते हो क्या?